உலகில் முதல் குவல் உலகத்தோட வரலாற்றிற்கு முந்தைய காலங்களில் தான் பல்வேறு பட்ட நாகரிகங்கள் இருந்திருக்கு. அந்த வகையில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றம் பெற்றதான் கிரேக்க நாகரிகம். அந்த நாகரிகத்தில் கட்டப்பட்ட கோவில் தான் உலகத்தில் முதல் கோயிலாக கருதப்படுது. அதுதான் கோபெக்லி டெபே. இதை விவரிக்கணும் அப்படின்னா இது தனித்தன்மை பெற்றதுன்னு சொல்லலாம். மிகவும் பழமையான கோயிலாகவும் உலகத்தோட முதல் கோயிலாகவும் அதுதான் கருதப்படுது. கோபெக்லி டெபே என்றால் பெருவயிறு மலை என்ற துருக்கிய மொழியில் அர்த்தமாக. துருக்கியோட மலை உச்சியில் ஆய்வு செஞ்சு வந்த ஆராய்ச்சி குழு தான் இந்த கோயிலை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அசாதாரணமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உருபா நகருக்கு அருகில் இருக்க சுண்ணாம்பு பீடபூமிக்கு மேலே தான் இந்த கோபெக்லி டெபே அப்படின்ற அந்த கோவில் இருக்குது. மலை உச்சியில் 20க்கு மேற்பட்ட வட்டக்கல் அடைப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய 20 மீட்டர் விட்டம் கொண்டதாகவும் அது இருந்திருக்கு. அதன் மையம் மட்டும் 5.5 மீட்டர் உயரம் இருக்குமா. செதுக்கப்பட்ட தூண்களும் நின்றபடி இருக்கிறதா. அதன் மையம் 5.5 மீட்டர் உயரம் உள்ளதாகவும் 10 டன் வரை எடை கொண்டதாகவும் அது இருந்ததா. அந்த தூண் எப்படி இருக்கும் அப்படின்னா மனிதனோட கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. உலகங்களை பழக்கப்படுத்தாத காலமாகவும் மண்பாண்டுகளை கண்டுபிடிக்காத காலமாகவும் கருவிகள் இல்லாத காலமாகவும் அப்படி அந்த ஒரு காலத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை எப்படி அவங்களால உருவாக்க முடிஞ்சுது. மனித குலத்தோட மிகவும் பழமையான கட்டுமானமாக அது கருதப்படுது. மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கியதும் நிரந்தர குடியிருப்புகள் வாழ தொடங்கியதும் ஆகியவற்றோட அடிப்படையாக விளங்குவது தான் கோபெக்லி டெபே அப்படின்னு ஆராய்ச்சியில் ஸ்மித் சொல்கிறாரு. அங்கே கிடைச்ச கல் கருவிகளையும் பிற சான்றுகளையும் பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடுபவர்களால் தான் அந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கணும். அவர்கள் பனி யுகத்திற்கு முன்பு நிலத்தில் வாழ்ந்த மனிதர்களாக தான் இருக்கணும். 1,000,000 விலங்கு எலும்புகளும் அது காட்டு இனங்களுடையது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. வேட்டைக்காரர்கள் தான் டீ வடிவ தூண்களை செதுக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தூண்களை செதுக்க குன்றினோட அடிவாரத்தில் உள்ள சுண்ணாம்புக்கல் பாறைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கணும். சுண்ணாம்புக்கல் பளபளப்பாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது மென்மையாக இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் கிடைச்ச மர கருவிகளை கொண்டு தான் அவங்க அதை செதுக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையோட வடிவம் பார்த்திங்கன்னா 0.6 மீட்டர் மற்றும் 1.5 மீட்டர் தடிமன் கொண்ட இடைப்பட்ட அடுக்குகளாக தான் இருந்திருக்கு. மலை பக்கங்களிலிருந்து அதிகப்படியான பாறைகளை கொண்ட இந்த கட்டுமானத்தை அவங்க உருவாக்கியிருக்கணும். தூண்களை செதுக்கி அவற்றை கயிறில் கட்டி மலை உச்சிலேருந்து 7 மீட்டர் தூரம் அவங்க நகர்த்திருக்கணும். இதுதான் இது உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த நாடோடிகள் குறிப்பிட்ட நாள்களில் கூடியிருக்கணும். கட்டுமான பணிகள் மற்றும் விழாக்கள் எல்லாம் முடிச்சு விட்டு மீண்டும் அவங்க கழிஞ்சு சென்றிருக்கணும். சடங்குகள் செய்யவும் அப்படி இல்லைன்னா இறந்தவர்களை வழிபடும் இடமாக தான் இது இருந்திருக்கணும் அப்படின்னு கருதுறாரு. பயிர்களை பயிரிடுவதும் விலங்குகள் பழக்கப்படுத்துவதும் அதற்கு பிறகுதான் சடங்கு சம்பிரதாயங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே எப்படி இவங்களால் இந்த சடங்குகளும் விழாக்களையும் நடத்த முடிஞ்சுது. ஸோ இது ஒரு புதிய கற்காலமாக அவர் கருதுறாரு. இங்கு கிடைக்கப்பட்ட கற்கருவிகள் புதிய கற்காலத்துக்கு முந்தையது என்ற கார்பன் ஆய்வு மூலம் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த மலை தேவாலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. 2000 ஆண்டு ஸ்மித் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஊடகங்கள் அதை மதங்களின் பிறப்பிடம் என்று அழைத்தது. ஜெர்மன் ஊடகம் ஏதின் தோட்டத்துடன் அதை ஒப்பிட்டது. 2012 சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரால் பாதிக்கப்படும் வரை உலகில் முதல் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கோபெக்லி டெபே கட்டுமானத்தை காண மக்கள் வந்து கொண்டிருந்தே இருந்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அந்த இடத்த சரி செஞ்சாங்க. மத்திய யூர்பாவில் 2015 கட்டப்பட்ட சான்லூர்பா தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் இங்கிருந்து எடுக்கப்பட்ட டீ வடிவ தூண்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 2018 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பதிவேட்டில் கோபெக்லி டெபே இடம்பெற்று சேர்க்கப்பட்டது.
2019 கோபெக்லிடிபே ஆண்டாகவே அறிவிக்கப்பட்டது. 2014 அகழ்வாராய்ச்சி சேர்ந்த ஆராய்ச்சியாளரான ஸ்மித் இருந்தார். அவர் உலகளவில் கோபெக்லிடிபேவா எல்லோரோட கவனத்தை அதை மிச்சிருப்பினார். ஸ்மித்துக்கு பிறகு ஆராய்ச்சி தொடர லீ கிளாரன் தலைமையில் ஒரு ஆராய்ச்சி குழுவை அனுப்பினாங்க. அந்த கட்டுமானத்தோட அடியில் பல மீட்டர் தோண்டி ஆய்வு செஞ்சாங்க கிளாரன். ஸ்மித்து கண்டுபிடிச்சதை மாற்றி எழுதினாங்க. அது கோவில் மட்டும் இல்லை, அது ஒரு குடியிருப்பு பகுதி, அதை சுற்றி தான் கோவில் இருந்திருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் மாற்றினாங்க. ஸ்மித் சொன்னதை மாற்றி எழுதப்பட்டது. அது கோவில் மட்டும் அல்ல, இது ஒரு குடியிருப்பு பகுதி, அதை சுற்றி தான் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு கிளாரன் தலைமையில் உண்டான குழு கோபெக்லிடிபேவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு பெரிய நீர்த்தேக்கமும் கால்வாய்களும் இருந்திருக்கு. உணவு சமைப்பதற்கும் பீர் தயாரிப்பதற்கும் தானியங்களை பதப்படுத்துவதற்கும் ஆயிரக்கணக்கான அரைக்கும் கருவிகளும் கிளார் தலைமையில் உள்ள குழு கண்டறிஞ்சது. அங்கிருந்த அந்த இடத்துல இருந்த மற்ற தளங்களில் இருந்த அவங்களுக்கு கிடைச்ச தகவலும் இதுடன் நன்றாக பொருந்துச்சு. இதை நிரந்தரமாக மக்கள் வசித்த இடமாகும் அப்படின்னு கிளார் சொன்னாங்க. மலை உச்சியில் அமைந்த இதே போன்ற தூண்கள் கொண்ட பல இடங்கள் இதே காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது தனி கோயில் அல்ல அப்படின்னு கிளார் சொன்னாங்க. துருக்கி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் மெஹமத் நூரி ஹெச்ஹோய் இந்த பகுதியை தென்கிழக்கு துருக்கியா பிரம்மீடுகள் என்று குறிப்பிடலாம் என்று சொன்னாங்க. அந்த தளத்தில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஒரு முக்கிய துப்பாக கிளாருக்கு பட்டுச்சு. கோபெக்லிடிபேவின் தூண்கள் மற்றும் சுவர்களில் உள்ள நரி, சிறுத்தை, பாம்பு மற்றும் கழுகம் இவை யாவும் நம்ம வழக்கமாக பார்க்குற விலங்காக அவங்களுக்கு தெரியல. அது வெறும் படங்கள் அல்ல, ஒன்றாக வைத்திருப்பதற்கு பொதுவான அடையாளமாக இது இருக்கணும் அப்படின்னு அவங்க கருதினாங்க. இது ஒரு வகையான விவரிப்புகளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இந்த கோபெக்லிடிபே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அறிவியல் இன்னும் என்னென்ன உண்மைகளை கோபெக்லிடிக்குள்ளே அடக்கி வச்சுருக்குன்னு தெரியல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.